netispecial.com நம்மளுடைய பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்குமட்டை பேக்கேஜ்ல உலகம் ஃபுல்லா யூஎஸ் யூகே யுஏஇ இப்படி எங்க இருந்தீங்கனாலும் சரி அஞ்சே நாள்ல வந்து டெலிவர் பண்றாங்க. இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 15% இந்த தீபாவளிக்கு வந்து ஆஃபர் இருக்குது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த நம்பரை கூப்பிடுங்க, பக்காவா கிளாரிஃபை ஆகும். ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தீபாவளிக்கு ஹோல்சேலா இல்ல ரீட்டைலா ஆர்டர் பண்றதுக்கு வெப்சைட் போங்க, ஆர்டர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏகேபி குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் நம்மளுடைய பாரம்பரிய சிவகாசி கிராக்கர்ஸ் 50% டிஸ்கவுண்ட் விலையில ரொம்ப அத்தன்டிக்கா வந்து சேல் பண்றாங்க. இந்த நம்பரை கூப்பிடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, இந்த தீபாவளியை நம்ம பாரம்பரிய பட்டாசுகளோட செலிப்ரேட் பண்ணுங்க. சர்க்கார் டீசர் 80 கோடி ரூபா பிஸ்னஸ்ங்க, தமிழ்நாடு மட்டும் இந்த படம் வந்து பண்ணியிருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு 45 கோடி ரூபா ஒரு 50 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து பெருசாக வந்து கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு இருந்த பிஸ்னஸை இன்றைக்கி டபுள் மடங்காக கொண்டு வந்தது மிக முக்கிய காரணங்களில் ஒரு முதற் காரணம் அப்படின்னா விஜய் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி தமிழ் சினிமாவே வந்து கிட்டத்தட்ட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார், அது நமக்கு தெரியும். ஏன்னா மெர்சல் வந்து சைனாவில் வந்து இன்றைக்கி நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது, அங்கே ரிலீஸ் ஆகி மட்டும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. நம்மளுடைய டோர்ஸை வந்து பெரிய இன்டர்நேஷ்னலாக திறந்து விடுறதோட ஃபஸ்ட் ஆல் அப்படிங்கிறது வந்து விஜயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரஜினி சார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஜென்ரேஷனில் விஜயா இருக்கும். இப்படி இருக்கிறப்போ வர டீசர் வந்து சர்க்கார். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏர் முருகதாஸுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சவங்க அதுலேருந்து கேள்விப்பட்ட லைன் என்னென்னா, ஒரு யூஎஸ்லேருந்து வர்றாரு, வர்றப்போ வந்து இங்கே வந்து ஓட்டு போட ட்ரை பண்ணுறாரு, ஒரு பெரிய பணக்காரரு. ஓட்டு போட ட்ரை பண்ணும்போது அந்த ஓட்டு யாராவது ஒருத்தர் வந்து மாற்றி போட்டுறாங்க, அதில் டென்ஷன் ஆகிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து கதை அப்படின்னு வந்து எங்கிட்ட சொன்னாங்க. டீசரில் பார்த்தா அதே தான் இருக்குது. அதை தைரியமாக ரிவீல் பண்ணதுக்கு வந்து ஒரு கெத்து வேணும். ஏன்னா இன்றைக்கி ஏஆர் முருகதாஸ் சார் முன்னாடி இருக்கிற சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கடா அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து சேலஞ்சாக இருக்கும். அதை தைரியமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதுக்கு வந்து என்னென்னா உள்ள சீன்ஸாக இருக்குடா அப்படிங்கிறது வந்து தெரிய வைக்கிறார். ரெண்டாவது குற்றச்சாட்டு ஒன்று இருந்துச்சு, அவரே வந்து கார்ப்பரேட் வந்து மோசம் சொல்லுவார், அப்புறம் அவரே வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக எடுப்பார் அப்படின்ட்டு இருந்து அது மொதல் வார்த்தையிலேயே அடிபட்டு போச்சு. இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்னுங்கிறே முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ என்னென்னா நான் வந்து நல்லவன் யோக்கியெல்லாம் கிடையாது, நான் கிரிமினல் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஊர் மேலே வந்து பாசம் இருக்குது, நான் இறங்கி அடிக்கிறேன் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இங்கே என்னென்னா இது ஒரு டைட் ரோப் வாக் இது, ஆனால் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு படமாக மட்டும் எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி விஜய் அப்படிங்கிறது வந்து சினிமாவெல்லாம் தாண்டி இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் விஜய் வந்து ஒரு பேச்செல்லாம் வேண்டியதில்லை. விஜயோட இந்த டீசருக்கே இல்லை விஜய் வந்து நாளை ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசின ஸ்பீச்சுக்கே எவ்வளவு அறிக்கைகள் வந்து பொலிட்டிஷியன்ஸ்கிட்ட இருந்து வந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அசோசியேட்டட் பர்சன் ஆகிட்டார் விஜய். அப்படிங்கிறப்போ இந்த படத்தை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து ரொம்ப ஒத்துப்பாக்கும். இந்த டீசரில் ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது, திறக்கிறாங்க, அதுக்குள்ளே நிறைய காசு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் வந்து நடந்தது. என்ன அந்த பக்கம் நடக்கிறத வந்து ரொம்ப ரிவீல் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயம், மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வந்து முன்னாடி பெருசாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஒன்று கிளியராக தெரியுது என்னென்னா டான்ஸு, அந்த பாட்டுக்கெல்லாம் செட்டு அப்படிங்கிறது, அந்த கீர்த்தி சுரேஷும் விஜயம் ஆடுற இதில் வந்து அப்படி தலகிலாம் அப்படி வந்து தொங்குது அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம், அந்த செட்டு வந்து அட்டகாசமாக இருந்ததுன்னு வந்து சொல்லலாம். ஃபைட்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப ஒரு மாதிரி மேனரிசம், ஒரு வில்லத்தனமாக அடியெல்லாம் இட்டி மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முருகதாஸ் சார் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து பாலத்து மேலே ரன் பண்ணுறாங்க, கண்டிப்பாக தலைவன் வந்து ஏதாவது ஒரு ரியலிஸ்டிக்காக ஏதாவது வந்து உயிரை பணையம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய கருத்துங்க. இங்கே பிரச்சனை இதுதான், என்னென்னா இந்த டீசர் இதுங்கிறது வெறும் பாராட்டு மட்டும் சொல்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போடல. என்னென்னா இதில் பிரச்சனை என்னென்னா பொலிட்டிக்ஸாக, அதாவது ஒரு நாள் என்ன பண்ணி காட்டுற அப்படிங்கிறதான் வந்து உள்ள அந்த டீசரில் சொல்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பிலீவபுளாக, ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு முருகதாஸ் சார் கரெக்டாக பண்ணியிருப்பார், கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிசகினாலும் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அடையிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் அது நடக்காது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேங்க. அதுபோக இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து கூட வந்திருக்கு, சர்க்கார் கதை என்னுடையதுன்னு. இது பழம்பெரும் கதை தான், விஜயப்படம் வந்தாலே வந்து கதை என்னுடையது, அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் போட்டிருந்த சட்டை என்னோடது, போன வருஷம் போட்டிருந்தேன் அதுக்காட்டி இந்த வருஷம் போட்டு அப்படி விஜய் சார் அப்படின்னு லைனாக கேஸ் போடுவாங்க. ஒரு 10 கேஸ் போடுவாங்க, அப்புறம் கேஸோடையும் இல்லைனா ஏதாவது ஒரு ஏரியாவில் பிரச்சனை பண்ணுவாங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகும், பெருசாக ஹிட் ஆகும். அது வந்து தெரிஞ்சது தான். ஸோ இந்த தடவையும் வந்து அந்த மாதிரி கேஸுகள் நிறைய எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பொலிட்டிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து இதில் வந்து பொலிட்டிக்கலாக வந்து பிளாக்கேட், பி இட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக, முதல் நாள் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. படத்தோட சேலஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா
அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொன்று, இன்றைக்கி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து தெலுங்கு சினிமாவும் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாரத் அணை நேனும் இப்போ நோட்டா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே லைன் தான். என்னென்னா என்ன, இங்கே வந்து இவர் வந்து கிரிமினல் கார்பரேட் கிரிமினல்னாங்க, அங்கேயும் பரத் அணைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகேஷ் பாபு வருவார், வந்தோடனே வந்து அவருக்கு திடீர்னு வந்து ஒரு முதலமைச்சர் மாதிரி ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் மாதிரி தந்துடுவாங்க. இதில் போஸ்டிங் இல்லை போல், அவர் வந்து யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் படங்கள் அப்படிங்கிறப்போ அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக்காக இந்த சர்க்கார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய கேள்வி. ஆனால் இந்த டீசரை பார்க்குறப்போ ஒரு விஷயம் மட்டும் புரியுது, டெக்னிக்கலாக படம் பிரில்லியண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது. அது போக அந்த ஏனைய உணைய அந்த சிஇஓ பாட்டெல்லாம் வந்து மாஸ் தட்ட போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா எனக்கு சிம்டாங்கார் இருந்தால் இது வரைக்கும் கேட்டால் நமக்கு அது வந்து பெருசாக பிடிக்கிறது இல்லை, சிரிப்பு தான் வருது. ஆனால் மற்ற பாடலெலாம் கேட்டால் ஃபஸ்ட் ஆட் கேட்குறப்ப வந்து சுமாராக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாப் டெக்கர் இல்லை ஒரு விரல் பொரிச்செல்லாம் கேட்குறப்போ கூஸ்பம்ஸ் எல்லாம் வருது, அந்தளவுக்கு வந்து பாட்டு அடிக்ட் ஆகிட்டோம் நாம. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இந்த படத்திற்கு இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க இங்கிருந்து ஏ ஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே குரு, அவர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, ஸ்டோரி குருன்னு, அவர்கிட்ட தான் வந்து இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து இதோட சக்ஸஸ் லெவல் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெரிய சக்ஸஸ் காத்திருக்குதுன்னு நம்புகிறேன், ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு பெரிய சக்ஸஸ் தேவை. இந்த படம் இன்றைக்கி வித்த காசுக்கு ரெக்கவர் பண்ணிருச்சு, பெரிய சாதனைங்க, உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டேட்டுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு உலக சாதனை அப்படின்னு வந்து சொல்லாங்க, அதை பண்ணுன்னு வந்து நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.